வணக்கம். ஃபாஸ் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் பகுதியில் குடிநீர் வேண்டி சாலை மறியல். 4 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்கள் போராட்டம் தள்ளி வைப்பு. மேட்டுப்பாளையம் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்கு குடிநீர் வழங்க மறுக்கும் மேட்டுப்பாளையம் நகராட்சி மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டது சேரன் நகர். இங்கு எத்திராஜ் நகர், சேரன் நகர் மற்றும் பாயப்பனூர் பகுதிகளில் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இங்குள்ளவர்களுக்கு 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திடம் இருந்து 2007 முதல் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் பணம் கொடுத்து வாங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் அளித்து வந்த தண்ணீரினை வழங்குவதை நிறுத்திவிட்டது. அதே சமயத்தில் குடிநீர் வடிகால் வாரியம் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்கு கொடுத்து வந்த 11 லட்சம் குடிநீரை 7.5 லட்சமாக குறைத்துவிட்டது. இதனால் சேரன் நகர், அம்மன் நகர், மகாலட்சுமி நகர், இடையர்பாளையம், பாண்டியன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஓராண்டாக கடும் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சிடிசி அருகே மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் பந்தல் அமைத்து பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர், அனைத்து கட்சியினரும் அவர்களது கொள்கையில் மாறுபட்டு இருந்தாலும் பொதுமக்கள் நலன் கருதி பிரமுகர்கள், ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவருடன் குடிநீர் வேண்டி காலி குடங்களை வைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேரமாக போராட்டம் நடத்தியும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு நடத்த வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், நகராட்சியே தண்ணீர் கொடு என்ற கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்கள் போராட்டம் காரணமாக மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் வட்டாட்சியர் சர்மிளா, காரமடை ஒன்றிய ஊராட்சி அலுவலர் சைலஜா, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஆகியோர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வராததால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் நடந்தது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறியதாவது, ஏற்கனவே மேற்கண்ட பகுதிக்கு அரசு ஆணையின்படி 10 ஆண்டுகள் தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆணை காலாவதியாகிவிட்டதால் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தின்படி நகராட்சியில் பொதுமக்களுக்கு தற்போது போதிய தண்ணீர் சரியாக கிடைப்பதில்லை. ஆகையால் மேட்டுப்பாளையம் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சினை தீர்த்த பிறகு மற்ற பகுதிக்கு குடிநீர் வழங்க வேண்டுமென்று நகராட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டுள்ளார்கள். ஆகையால் இதுகுறித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இதற்கு தீர்வு காண முடியும் என்றார். இந்த போராட்டத்தில் மேட்டுப்பாளையம் நலிந்தோர் நலத்திட்ட அதிகாரி தங்கராஜ், மண்டல வட்டாட்சியர் ஜெயக்குமார், மேட்டுப்பாளையம் நில வருவாய் ஆய்வாளர் சசிகுமார், காரமடை வெங்கடேஷ் இளம் ஆய்வாளர்கள் செல்வநாயகம், சிக்கதாசம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் ரவிக்குமார் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இதுபோல சிறுமுகை ரோடு சென்னாமலை கரடு பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என தாலுகா அலுவலகம் முன்பு காலி குடங்கள் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெய்சிங், துணை வட்டாட்சியர் ஜெயக்குமார் பேச்சுவார்த்தையின் மூலம் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.